ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தூஸ் மெனு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரான்ஸ் ஃப்ரையோட ரெசிபி, இறால் ஃப்ரை. இந்த இறால் ஃப்ரை வந்து நம்மளுக்கு ரைஸ் கூடவும் இல்லை பரோட்டா கூட சப்பாத்தி கூடலாம் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். இன்றைக்கி இந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதை பொரிஞ்சு வரட்டும். அந்த நேரத்தில் ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுவாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 தண்டு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். அப்போ உங்களுக்கு இந்த எண்ணெயில் பச்சை மிளகாய் பொரிஞ்சு வரப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு, இது ரெண்டையும் ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்காமல் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த தறி தறியாக இருக்கிற மாதிரி இடித்து மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் வரப்போ ஒரு 2 அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி அதை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு கூட சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வெங்காயம் வதங்கி வந்துடும். கல்லுப்பு இருந்துச்சுன்னா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி சாதா தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நல்ல பழுத்த ஒரு தக்காளி பழத்தை நல்லா குட்டியாக சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக நம்ம ஒரு மூடி வச்சு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரை குக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக தக்காளி சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல ஒரு தடவை மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப காரம் வேணாம்னு நினச்சிங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிறது வர நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மசாலா போடுறப்ப எப்பயுமே ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க, இல்லாட்டி சீக்கிரமாகவே அது கரிஞ்சு போக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம். 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும். நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்ப ட்ரை ஆக்கி தான் நம்ம எடுக்க போகிறோம், அதனால் உங்களுக்கு வந்து தண்ணி ரொம்ப தேவைப்படாது. தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுக்கிறப்போ உங்களுக்கு மசாலாவில் இருக்கிற எல்லா பச்சை ஸ்மெல்லுமே நல்லா போயிடும். அதே மாதிரியே உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவும் மசிஞ்சு வந்துடும். இப்போ வந்து இது நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கப்பவே நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே எடுத்துருக்கிறது 300 கிராம் கிட்ட இறால் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்படியேவும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து மேரினேட் பண்ணி பொறிச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம். அது எப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து கூட இந்த குழம்பை கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக்கிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆக்கிட்டு நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம், இல்லை இப்படியும் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுக்கணும். இது வந்து ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். உங்களுக்கு 10-15 நிமிஷம் வரை எடுக்கும். இது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகி அந்த மசாலாலாம் அந்த ப்ரான்ஸில் பிடிச்சி அப்படியே சூப்பராக வரும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாமே நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு, சுத்தமாக தண்ணி கிடையாது. பாருங்கள் அந்த ப்ரான்ஸ் எல்லாமே தனியாக விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் மட்டும்தான் இருக்குது, ஆனால் இப்படி இல்லை, நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும், நல்ல ப்ரௌன் கலரில் வரணும். அது வர நம்ம ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு அதை மெதுவாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் இந்த ஸ்டேஜ் பண்ணால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இறால் ஃப்ரை வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து இறால் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கும். அந்த தண்ணி ஃபுல்லும் ட்ரை ஆகி வரப்பயே இறால் அது கூட சேர்ந்து நல்லா வெந்து அந்த மசாலா எல்லாமே அந்த இறாலுக்குள்ளே இறங்கி இருக்கும். ஆனால் நம்ம வந்து இதை ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால் உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுத்து அதை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து கூட இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10-15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் ஆகி வந்துடும். இப்போ வந்து மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் இப்போ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, டேஸ்ட்டுமே இந்த ஸ்டேஜில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சமாக உப்பு கூட சே. நம்மளோட இறால் ஃப்ரை வந்து இங்கே சூப்பராக
ரெடியாகி வந்துருச்சு. அவ்வளோதான், இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணி இந்த இறால் ஃப்ரை பண்ணுறப்போ கண்டிப்பாக இதை அப்படியே சூடோடு எடுத்து வாழை இலையில் இருந்துச்சுன்னா சர்வ் பண்ணுங்கள். அப்போ வந்து அதோடய மனமும் டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கலரும் டெக்ஸ்சரும் அவ்வளோ அழகாக மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு வாழை இலையில் சர்வ் பண்ணிக்கலாம். இறால் ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு அஞ்சாறு மெத்தட் இருக்குது. ஆனால் இந்த மெத்தடில் ஒரு தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை திரும்ப திரும்ப செய்வீங்க கண்டிப்பாக. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வாழை இலையில் சர்வ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு பார்க்கலாம். Bye.